எவ்வளவுக்கு அவ்வளவு பில்கேட்ஸ் பத்தி எல்லாம் பேசுவோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இப்ப வந்து கூகுளோட சுந்தர் பிச்சை அவர்கள் பத்தியும் பேசுறோம் நம்ம நாட்டுக்காரர்ரா நம்ம ஊருக்காரர்ரா அங்க படுற போய் கலக்கி எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்பப்ப வீட்ல இருக்கவங்களாம் நம்மளை பார்த்து சொல்லி வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க நடக்கிற விஷயம் தான் இப்போ இன்னும் கொஞ்சம் வெறுப்பேத்துற மாதிரி கேட்டவுடனே காது குழுது புஷ்னு புகை வர மாதிரி ஒரு விஷயம் சொல்றோம் கேட்டுங்க அதாவது திரு சுந்தர் பிச்சை அவர்களுக்கு கூகுள் எவ்வளவு சம்பளம் கொடுக்குது போன வருஷம் வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் அமெரிக்கன் டாலர்ஸ் சேலரியா என்னது அவள் தானா லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் அமெரிக்கன் டாலர்ஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்க கவனிக்கணும் ஒரு அமெரிக்கன் டாலர் வந்து இன்னித்து ரேட்டு படி அறுபத்தி நாலு ரூபா வருது சோ ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர்ஸ் ஒரு வருஷத்துக்கு வாங்குறாருன்னு நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு மூணு கோடி ரூபா அவருக்கு சம்பளம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வருது ரஃபா ஒரு நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்னே லட்சம் பக்கம் வருது ஒரு மணி நேரத்துக்குன்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ரூபாய் பக்கம் வருது சோ நல்ல ஒரு சேலரி தான் வாங்கிட்டு இருக்கார் இப்போ இது கூட விஷயமே இல்லைங்க போன வருஷம் வந்து திரு சுந்தர் பிச்சை அவர்களோட செய்கையின் காரணமா கூகுளுக்கு அதோட வருமானம் பாத்தீங்களா ஒரு குவார்டர்ல அதாவது ஒரு மூணு மாசத்துல ஐம்பது மடங்கு அதிகமாகி இருக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சாரு சுந்தர் பிச்சைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதுசு புதுசா பல விஷயங்களை ஹார்ட்வேர் பக்கம் அறிமுகப்படுத்துனது ஸ்மார்ட் போன்ஸ் அறிமுகப்படுத்தினாப்ல விஆர் ஹெட்செட் செட் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட் அறிமுகப்படுத்தினாப்ல ஒரு ரவுட்டர் அறிமுகப்படுத்தினாப்ல வாய்ஸ் கண்ட்ரோல்டு ஸ்மார்ட் ஸ்பீக்கர் அறிமுகப்படுத்தினாப்ல அப்புறம் கிளவுட் கம்ப்யூட்டிங் பக்கம் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுது யூடியூப்ல வந்து எங்கெங்க ஆட்ஸ் பிளேஸ் பண்ண முடியும்னு சொல்லி புதுசு புதுசா பல விஷயங்கள் சொல்லி சேல்ஸை வந்து பூஸ்ட் பண்ணது கோர் அட்வர்டைஸிங்கில் வந்து கவனம் செலுத்துனதுன்னு சொல்லி அவரோட செயலின் காரணமாக நல்ல ஒரு வருமானம் கூகுளுக்கு ஸோ கூகுள் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் வந்து அவருக்கு ஒரு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஸ்டாக் அவார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்துக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படியே டபுள் பண்ணியிருக்காங்க இரநூறு மில்லியன் டாலர்ஸ் வச்சீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இரநூறு மில்லியன் டாலர்ஸ் ரஃப்பா நீங்கள் இந்தியன் மணியில் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி கோடி ரூபா வருது சார் டேய் எப்படி ஆயிரத்தி இரநூத்தி கோடி ரைட் அவ்வளவுதான் இதுதான் சின்ன வயசுல நல்லா படிங்க நல்லா படிங்க வீட்டுல சொல்றது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவ நீங்க நேர்லயாவது பாத்திருக்கீங்களா நீங்க பாத்திருக்கீங்க சரி அவங்க உங்களை பாத்திருக்காங்களா இத பத்தி நான் கருத்து கூற விருப்பப்படல தீபா உங்களை வீட்டுக்குள்ளேயே விடலையாமா உண்மையா எதனால் சார் திடீர்னு இந்த ஒரு பிரிவு எனக்கும் அவங்களுக்கும் பிரிவு வந்ததே கிடையாது பிரிக்கணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது பழிக்காது